அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சுபோகசாரம், காண்பதும் பொய் கேட்பதும் பொய் என்று நிலையாமையை சொல்லி நமக்கு அந்த உண்மையை விளக்குகிறார். அது 10வது பாடல். இன்றைக்கு 10, 11 பார்க்கலாம். ரெண்டும் சின்ன சின்ன பாட்டு தான். காண்பதும் பொய் கேட்பதும் பொய், காரியம் போலே இதமாய் பூண்பதும் பொய், எவ்விடத்தும் போகமும் பொய், மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துண்ணி, என்னுள் சம்பந்தம் வீற்றிருப்பது ஒன்றுமே மெய் என்று சொல்றார். சம்பந்தன் என்ற பெயரை சொல்றார். அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஞானத்தை அவர் இளமையிலே பெற்றதாலே அவருக்கு ஞான சம்பந்தன் என்ற பெயர் உண்டு. அதுபோல யார் குருமார்கள், ஞான குருமார்கள் நமக்கு ஞானத்தை போதித்தால் அவர்களெல்லாம் ஞான சம்பந்தர்கள். ஞானத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்துறாங்க. ஞானத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்துவதாலே அவர்கள் ஞான சம்பந்தர்கள். இவர் ஞான பிரகாசர் தான். அவருடைய பெயர் ஞான பிரகாசர் தான். குரு ஞான சம்பந்தருடைய குரு பெயர் ஞான பிரகாசர் தான். இருந்தாலும் அவரை சம்பந்தன் வார்த்தையை சொல்றார். என்னன்னா அவர் என்ன செய்கிறார், மாண்பாக தோற்றி என்றால் மானிடச்சட்டை தாங்கியவர் தான், மானிட உடம்பு தான் அவருக்கு. ஆனால் அந்த கரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக மாறி உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எனவே அது மாண்புனர், மாட்சிமைப்பட்ட உடம்புனர். திருமேனின்னு சொல்றார் இல்லையா திருமூலர், தெளிவு குருவின் திருமேனின்றார். இறைவனுக்கு சொல்வது போல அது திருமேனின்றார். எனவே பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறியதுன்னு அதுபோல இவர் மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துண்ணி, துண்ணினா நெருங்கின் அர்த்தம், என்னுள்ளே நெருங்கினார் யார், சம்பந்தன் வீற்றிருக்கிறான். இந்த வீற்றிருத்தல் என்ற ஒரு சொல் இருக்குது. அந்த வீறு என்றால் பெருமைன்னு அர்த்தம். பெருமையோடு வீற்றிருத்தல் என்றால் எதிர்ப்பு இல்லாமல் வீற்றிருத்தலுக்குத்தான் வீற்றிருத்தல் சொல்வாங்க. ஒரு அரசன் எல்லாவற்றையும் வெற்றி பெற்ற பின்னாலே அவர் வீற்றிருக்கிறார், அரியணையிலே வீற்றிருக்கிறார்னா அவர் யாரும் எதிர்ப்பு கிடையாதுன்னு அர்த்தம். குடியாட்சியில மக்களாட்சியில சொல்ற பொழுது அன்னப்போஸ்ட்னு வச்சுங்களேன், இல்ல தம்பி மெஜாரிட்டின்னு வச்சுங்களேன், அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. பாண்டிச்சேரி மாதிரி இல்லை, அது எப்போது கவிழ்ந்துடும் தெரியாது. இல்ல அந்த மாதிரி அது வீற்றிருத்துன்னு சொல்ல முடியாது. இப்ப அவர் ரங்கசாமி இருக்கிறார் நினைக்கிறேன், அவர் வீற்றிருக்கிறான்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வீட்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எதிர்ப்பு அதிகம் கிடையாது, வரும் எதிர்ப்பு வராமராது வரும், ஆனால் அவருக்கு அச்சம் இல்லை. அதுபோல அச்சம் இல்லாமல் பகை இல்லாமல் வீட்டிருத்தல் தான் வீட்டிருத்தல். எல்லா புகழோடும் குறைவில்லாமல் நிறைவாக, அதான் வீட்டிருத்தல் சொல்லுவான். அப்ப அரசனை அரியணை வீட்டிருந்தான் ஒன்று. திருவள்ளுவர் மாலை பார்த்தா தெரியும் நமக்கு. திருவள்ளுவர் மாலை திருக்குறளை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாமெல்லாம் வீட்டிருக்கலாம்ன்றாரு. நாமெல்லாம் வீட்டிருக்கலாம், எனவே நாமெல்லாம் கூட வீட்டிருத்தல் தான். அதாவது 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாரிகேட்க நூலளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விட்டிருக்கலாம். எல்லாம் உங்ககிட்ட வந்து படிப்போம். ஐயா நல்லா இருக்கா சொல்லுங்கயா, இந்த கருத்து நல்லா இருக்கா சொல்லுங்க, நம்ம கிட்ட வந்து கேட்பணும். மண்ணு தமிழ் புலவராய் வீட்டிருக்கலாம், கேட்க விட்டிருக்கலாம். அப்ப திருக்குறள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது என்பதற்கு அது ஒரு சான்று. வீடு இணையற்ற புலவைகளை நாம் விட்டிருக்கலாம். நம்ம யாரையும் வாயினாலே வெல்ல முடியாது, கல்வியாலே வெல்ல முடியாதற்கு திருக்குறள் நல்லா கற்றுக்கிட்டா போதுன்றார் அந்த திருவள்ளுவர் மாலையில. அதுபோல் இங்கே பெருமான் உள்ளத்திலே இருந்தால் நாம் விட்டிருக்கலாம். எப்படி மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துண்ணி,
பேரின்ப வெள்ளமாக துள்ளி நெருங்கி என்னுள்ளே வருகிறான், என்னுள்ளே வந்து இருக்கின்றான் சம்பந்தன். வீற்றிருப்பது ஒன்றுமே மெய்னர், அதுதான் மெய்னர். அவருடைய காட்சி அகத்திலே அவன் உள்ளே நிறைந்திருப்பதுதான் உண்மை. மற்றெல்லாம் என்ன போயிட்டார், கண்ணால் காண்பதும் போய் காணால் கேட்பதும் சொல்றான். அந்த மாதிரி சொல்றாரு, காண்பதும் போய் கேட்பதும் போய் காரியம் போலே இதமாய் பூண்பதுன்னு. அது பாருங்க, குருஞான சம்பந்தர் தானே, அவர் எப்படி நோட் பண்ணிருக்காரு பாருங்க. அதாவது காண்பது போய் கேட்பதாவது சாதாரணமா சொல்றான்னு வச்சுக்கலாம், என்னால காண முடியாது பா, கேட்டாலும் போய்ப்பா, அதெல்லாம் பொய்னா நிலையில்லாமே அர்த்தம், பொதுவா நிலையில்லாதுன்னு அர்த்தம். பொய்யா சொல்றான்பா, காண்பதும் போய் கண்ணும் ஏமாற்றி விடலாம் காதும் ஏமாற்றி விடலாம்னு சொல்லிட்டு காரியம் போலே இதமாய் பூண்பதுன்னு. அதாவது ரொம்ப முக்கியமான காரியம் அது. நமக்கு படிப்பது எவ்வளவு முக்கியமோ அது போல் வெளியில புறப்படும் சொன்னா கல்யாணத்துக்கு கல்யாணம் வருது, இப்போது ரிசப்ஷனுக்கு எதை போட்டுக்கணும், மாப்பிள்ளை எடுப்புக்கு எதை போட்டுக்கணும், கல்யாணத்தை எதை போட்டுக்கணும்னு, இவங்க தான் மாப்பிள்ளை மாறி இவங்க தான் பொண்ணு மாறியும் போய் புடவை நகையில எடுக்கிறாங்க இல்லையா, அத சொல்றாரு. இது எதற்கு இந்த நகை, இது எதற்கு இந்த உடை என்று போடுறோம் இல்லையா. பட்டினப்பாலில் வருது, பட்டு நீக்கி துகில் உடுத்தும் இரவு நேரத்திலே துகில் மென்மையான ஆடை அடைகிறார்கள், பகல் நேரத்தில் பட்டு எடுத்துக் கொண்டு போறாங்களாம். அப்ப பட்டாடை அவ்வையார் பாடுறார், கல்வியை யார் பார்க்கிறான், படிக்கல யார் பார்க்கிறான். நையாண்டி புலவர் சொன்னார், மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதனியோர் நூலாயிரம் படித்தும் எண்ணார்னர். மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதனியோர் நூலாயிரம் படித்தும் எண்ணார். ஆடைக்குத்தான் மதிப்பு தருவானே தவிர அறிவுக்கு மதிப்பு தரமாட்டான்னு அன்னைக்கே பண்ண. எனவே என்ன பண்ணு, நீ சரியா படிக்கிறியோ படிக்கலையோ நல்ல பட்டாடை உடுத்துக்கோ, ஜம்முனு அப்படி ஜம்முனு போய் உட்காது, உள்ள எடுவா. அது ஔவையார் சொல்ற, அது ஔவையார் சொல்ற. விரல் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், பிறகர் இருவர் போழ்ந்திட வேண்டும். பக்கத்துல ரெண்டு பேர், ஐயா வாங்க வாங்கயா வாங்கியா போடணும், போகணும் கூட அழைச்சு போயிடுவான் கூட ரெண்டு பேரை. பிறகர் பிறகர் இருவர் போயிடுனா, இப்ப நான் பாக்குறேன் சில பேச்சா என்ன பண்ணுவாங்க, அவர் உள்ள நினைஞ்சா பத்து பேர் பின்னால் வருவான், பத்து பேர் பின்னால் வருவான். அவர் வாழ்க, இவர் வாழ்கன்னு செய்ய அரசியல சொல்ற மாதிரி வாழ்க வாழ்கன்னு வரான், உள்ள வரான். அப்படி ஒரு ஆள் ஏதாவது ஒண்ணு சொன்னா கை தட்டுறதுக்காக அவங்க ரெடியா இருப்பாங்க, ஏதாவது ஒரு சொன்ன உடனே கை தட்டுவாங்க, அதை பார்த்து மற்றெல்லாம் கை தட்டுவாங்க. எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆடம்பரங்கள். அத சொல்றாங்க இந்த அம்மா அவையார், விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். விரகுன்னா தந்திரம் அர்த்தம், அவன் தந்திரமாகவே கூட ஆள் வச்சிருப்பான், அவனுக்காக இல்லாம உண்மையா போடுற மாதிரி போடணும். அது அவன் போட சொல்லிதான் போடுறான், இப்படிதான் சொல்றான் என்ன என்று மேடையில சொல்றான்னு. அந்த தந்திரமாக தானே சொல்வது போல போடுறான், விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், திறன் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அப்புறம் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், நல்ல பஞ்சாடை பருத்தி ஆடை இருக்கணும், காட்டன் ட்ரெஸ் அல்லது பட்டாடை இதெல்லாம் இருக்கணும், உத்திரிக மேலாடை இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்றுன்னு பாட பாட்டு இருக்கு இல்லையா, அது நஞ்சா இருந்தால் என்ன வேப்பமாகையா இருந்தாலும் பொருத்தமே இல்லாத பாட்டா இருந்தால் புகழ்வார்கள் அவர்களா, என்ன காரணம், நல்ல உடை உடுத்திருக்கா இல்லையா, உடை உடுத்திய காரணத்தினாலே அவரை பாராட்டுவார்கள் இல்லையா. அதுதான் காரியத்திலே இதமாயினர், தன்னுடைய காரியம் நிறைவேறுவதற்காக இப்படி எல்லாம் ஏமாத்துறா இல்லையா, பட்டாடை புரிந்து கொண்டு தன்னை பெரிய அலங்காரம் பண்ணிட்டு. அதே போலவே கல்யாணத்துக்கு என்று சொன்னா இவன் தனக்குதான் கல்யாணம் மாதிரி சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துக்கிறாங்க இல்லையா. பட்டாடை என்று சொன்னால் பக்கத்து வீட்டு கல்யாணம்னா, நான் பக்கத்து வீட்டு போடுங்க, போன வருஷம் கட்டினதுங்க, இந்த வருஷம் வேற ஒரு புது கட்டணும், அதுக்கு ஒரு புது புடவை இருக்கும் இல்லையா. இதெல்லாம் காரியம்ன்றார், இதெல்லாம் கவலைப்படாமல் அதை பற்றி இதமாக போய் பூம்புறார், அழகா போன்றார். இதெல்லாம் பொய், எவ்விடத்தும் போகமும் பொய்னர். உலகத்துல எங்க போனாலும் போகம் இன்பம் என்பது பொய், எனக்கு இன்பம் போல தோன்றமே தவிர அதெல்லாம் துன்பம் தான். அடிக்கடி அவங்க சொல்றாரு, உலகம் என்பது துன்பமானதுதான், இல்ல சார் இப்படி சொல்றீங்களே இன்பம் இல்லையான்னு கேட்கறான். இன்பம் இருக்குது, அந்த இன்பமும் பின்னால துன்பமா மாறும். அதான் இன்பம் என்பதும் பின்னால துன்பமா மாறுது, அதுக்கு நம்முடைய வாழ்க்கையே சார்ந்து வேற எங்கேயும் போக வேண்டாம். நாம் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டோம், குடும்பம் நடத்துறோம்,
துன்பம் வருதா இல்லையா? இல்லற வாழ்க்கையில சரி வேண்டாம்னு துறவையா போறான், துறவையா உடம்புலாம் கஷ்டப்பட்டு நோக்கிறான், அவனுக்கு வரலையா துன்பம்? வருது இல்லையா? எனவே இன்பம் என்பதெல்லாம் இந்த உலகத்திலே துன்பமாக மாறுவது. இன்னாதம்மை உலகம் என்று சொன்னான். இன்னாதம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்று நீ போய் இன்பத்தை தேடால், தேடினால் கிடைக்காது. வருவதை இன்பமாக மாற்றிக்கொள், வருவதை இன்பமாக நினைச்சுக்கும், தப்பில் என்று சொல்றது. லயலா காலேஜில் அது எங்கள் கல்லூரி ரொம்ப கஷ்டமான கல்லூரி அது. ஏன்னா வேலை ரொம்ப எங்களுக்கே வாங்குவான், பேராசிரியர்களுக்கே வேலை நிறைய கொடுப்பாங்க. இன்னும் கிளார்க்குங்க எப்படி கொடுப்பாங்க, கிளார்க்குங்க. அதில் பிரின்சிபாலுடைய பிஏ ஒருத்தர் ஜான் சேவியர் ஞாபகம் எனக்கு, மைக்கேல் சேவியர் ஜான் சேவியரோ. நான் 1973 போனேன், அவர் ஏறக்குறைய 2003 வரையில இருந்தார். நாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னதான் அவர் ரிட்டையர் ஆனார். அவர் படிப்படியா வளர்ந்துருவாங்க, கிளார்க்கா இருந்து கடைசியில பிஏ டு பிரின்சிபல் வந்துட்டார். ஏறக்குறைய 10-15 ஆண்டு காலம் பிஏ டு பிரின்சிபலா இருக்கிறாருங்க. ரொம்ப ஹெக்டிக்கான வேலை அது, தலைவலி வரும். ஆனால் அவரை ஒரு நாள் கூட கோபித்துக் கொண்டோ முகத்தை சுழிச்சோ நான் பார்க்கல. அவருக்கு 1000 வேலை இருக்கும். நாம உள்ள போனா எஸ் சார், வாங்க சார், உட்காருங்க சார், என்ன செய்யணும் சார் என்று அதே வார்த்தைகள் ஆச்சரியமா இருக்கும். நமக்கா இருந்தா என்ன சார், கொஞ்சம் அடுத்த நாளைக்கு வரீங்களா சார், அப்புறம் வரீங்க சார் சொல்லுவான். என்றைக்கு அவர் சொன்னது கிடையாது, நாங்க தான் பார்த்துட்டு அவரை வேலையை பார்த்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடும். அப்ப நான் ஒரு முறை கேட்டேன் அவரை, எப்படி அவங்களால இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, கேட்டேன் எப்படி உனக்கு முடியுது, எங்களுக்குதான் இது கோவம் வந்துடுது, 15 வருஷமா இருக்கிறீங்க ஏறக்குறைய இந்த எந்த போஸ்ட் இருக்கிறீங்களா எப்படின்னா. அவர் சொன்னார், ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணும் கிடையாது, வந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியா எடுத்து சொந்த வேலையா எண்ணும் நான் எண்ணுவேன், நமக்கு வந்தால் முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன. நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அது என் வேலையா எடுத்துவேன், உங்க வேலை நான் நினைக்க மாட்டேன். அப்படி இருந்தால் இந்த இந்த அப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இந்த இதில் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம் தான் நமக்கு என்று அவர் சொன்னார். அதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் இன்பமாக மாற்றிக்கொள், இன்பமாக எண்ணிக்கொள், துன்பம் தான் வரும். அது உதாரணம் சொன்னாங்க, 32 பற்கள், நாக்கு ஒரே நாக்கு தான், கொஞ்சம் தப்பி எப்படி போனா கடிச்சுடுது, பல்லு தானே கூடவேதானே இருக்குது, கூடவேதானே இருக்குது, கடிக்க கூடாது இருக்குதா, நாக்க போனா பல்லு கடிச்சுடுது. அப்போ அந்த பல்லுக்கும் ஈடுகெடுத்து கொண்டு நாக்கு தப்பித்துக்கொண்டு பேசிக்கொண்டு சுவையறிந்து கொண்டு வாழ்து இல்லையா நாக்கு, அது போல நீ இருக்கணும்ன்ற பாட்டே இருக்குது. அந்த பாடல் எனக்கு நினைவில்லை, நீதிநூல்தான் இருக்குது. 32 பற்களுக்கிடையிலே நாக்கு இருந்து கொண்டு சுவையறிந்து கொண்டு வாழ்வது போல, தொல்லை இல்லாமல் வாழ்வது போல நீ வாழ கத்துக்கணும், சுற்றி உனக்கு பகை இருக்கலாம் ஆனால் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாக்கிய வாய வச்சே சொன்னாங்க, வாய வச்சே சொன்னாங்க. அதனால எவ்விடத்தும் போகமும் பொய், இன்பம் என்பது கிடையாது, இன்பமாக நினைத்துக் கொள்கிறாய். சைவ சித்தாந்த வகுப்புல நம்ம அடிக்கடி சொல்றது, பரிமேடகர் எழுதுறார், உலக பொருள்களிலே இன்பம் கிடையாது, பார்க்கின்ற நமக்குத்தான் இன்ப துன்பம், அனுபவிக்கின்ற நமக்குத்தான் இன்ப துன்பம், பொருள்களிலே இன்ப துன்பம் என்று. இன்ப இன்பப் பொருள் எது, துன்பப் பொருள் எதுன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஸ்வீட் இன்பப் பொருள், ஆனால் சக்கரை வியாதி சாப்பிடக்கூடாது, எனவே அது துன்பமா மாறி போச்சு இல்லையா? பொருள் தான் அது, அது அப்படிதான் இருக்கு, இனிப்பு இனிப்பா தான் இருக்குது, அது நமக்கு இப்ப பகையா போச்சு. எனவே நாம் தான் அதை இன்பமாகவும் துன்பமாகவும் கருதுகிறோம், பொருளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. அதான் போகம். நான் போகம் என்பதற்கு தனு கரண புவன போகம் நாங்களே பெருமா என்ன செய்தார், தனு என்ற உடம்பை கொடுத்தார், வினை வழிப்பிடம் எங்கே இருக்க வேண்டும் என்று புவனத்தை கொடுத்தார், கரணம் உள்கரணும் வெளிக்கரணும் ரெண்டுத்தையும் கொடுத்தார் கருவிகளை. போகம் என்று உலக பொருளை வச்சுட்டார், அங்கங்கே இருக்குது. அதாவது ஒரு கல்யாணம், பெரிய கல்யாணம் என்ன பண்ணுவாங்க, இலை போட்டு பரிமாறப்பட்டாங்க, இப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வரிசையா எடுத்துங்க சார், என்ன போய் எடுத்துங்க சார் என்று அங்க அடிக்க வச்சுட்டு இருப்பாங்க வரிசையா. நாம போய் விரும்பதை எடுத்துக்கலாம் இல்லையா, தானா போய் எடுத்து வரணும். அந்த மாதிரி பெருமா என்ன செய்கிறான் என்றால், எல்லா பொருள்களையும் படைச்சுட்டான், இப்போ உலக பொருள்கள் எல்லாம் இப்ப படைச்சிட்டு நீங்களே போய் அதை சர்வ் பண்ணுங்க, செல்ஃப் சர்வீஸ் தான் உங்களுக்கு, நீங்களே அதை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். இப்ப அவங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது, உங்ககிட்ட நீங்க டேபிள்ல உட்காந்துட்டு உங்ககிட்ட மேல போட்டாதான் தப்பு, சார் இது ஏன் சார் வச்சீங்க எனக்கு பிடிக்காது சார் நீங்க சொல்லுவீங்க, உனக்கு நீ போய் எடுத்துக்கோ இஷ்டம் போல எடுத்துக்கோ என்று சொல்றேன் இல்லையா. அப்போ
அங்க டின்னர்லயோ லஞ்சிலயோ நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா, அவன் போடுறவனுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல பெருமானுக்கு பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் வைத்தான், என்ன வேண்டும் உனக்கு எல்லாம் இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவான்னு பாடினார் பாரதியார். இந்த பொருளை பார்த்து எல்லாம் இன்பம் பண்ணார். சில பேர் ஐயோ வாழ்க்கை ரொம்ப துன்பம்பா அப்படின்னாங்க சில பேர். இப்படி ரெண்டையும் பொருளை பார்த்துதான் நாம நினைச்சு தெரிஞ்சுக்கணும் தவிர பொருளை இன்பமோ துன்பமோ கிடையாது. அதான் எவ்விடத்தும் போகமும் பொய், இன்பம் என்று சொன்னாலும் பொய், துன்பம் என்றாலும் பொய் அல்லவா. போகப் பொருள்ல இன்ப துன்பம் கிடையாது. காண்பதும் பொய், கேட்பதும் பொய், காரியம் போலே இதமாய் பூண்பதும் பொய், எவ்விடத்தும் போகமும் பொய், மாண்பாக தோற்றி இன்ப வெள்ளமாய் துள்ளி என்னுள் சம்பந்தம் வீற்றிருப்பது என்றுமே மெய். அதுதான் மெய், மற்ற அதுதான் இன்பம். மெய்ப்பொருளாக பெருமான் என்னுடைய உள்ளத்திலே விற்றிருக்கிறார், உருவடிவாக வந்து விற்றிருக்கிறான். எனக்கு ஞானப்பிரகாசர், கமல ஞானப்பிரகாசர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்றார். ஒவ்வொருவரும் குருவை சிந்திப்பதுதான் இன்பம்ன்றார். நீங்க மற்ற பொருளை சிந்தித்தால் துன்பம் தான், போகப் பொருளையில் தான் சிந்தித்தால் துன்பம் தான், காட்சியிலே மகிழ்ந்தால், கேட்பதிலே மகிழ்ந்தால் துன்பம் தான். இசையில் கூட இருக்குது, எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் துன்பத்தை தரக்கூடியது. ஆனால் பெருமான் உள்ளத்திலே குருவாக இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து நீ விட்டிருப்பதுதான் மெய், வீட்டிருப்புகிறான் என்பதனாலே நமக்கு பகை கிடையாது, அச்சம் கிடையாது என்று. அதான் நான் நம்முடைய நாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லோம் என்று பாடுறா இல்லையா மறுமாற்ற தாண்டகத்துல. ஏனென்றால் பொய்மலச்சே அடியனையே குறிகிறோம், பெருமானுடைய அடியனை நாம் குறிவிட்டோம், எங்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்ன அந்த வரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இங்கே வீட்டிருப்பது ஒன்றுமே மெய் என்று, அந்த மெய்ப்பொருளால் எனக்கு இன்பம் வருகின்றது, அவன் இந்த அருளை கூட்டினான் என்று அந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டு கட்டில் போட்டாரு. என்ன கேள்வின்னா, குருவாக வருகிறான்னு சொல்றீங்க சார், எல்லாருக்கும் குரு வாய்க்கிறானா வாய்க்கலையே என்று நாம நினைக்கிறோம், ஞான குரு வரலையே சார் என்று. அதுக்கு என்ன சொல்றாரு, பதில் சொல்லிட்டாரு, அவர் மேல குற்றம் இல்லப்பா, நம்ம மேல்தான் குற்றம், நம்ம மேல்தான் குற்றம். அதாவது இந்த ரேஷன் கடை மாதிரி நேரத்துல போனா கிடைக்கும், இல்ல அது கூட கிடைக்க மாட்டேங்குது. நேத்து வந்துருக்கலாம் சார், நேத்தோட முடிஞ்சு போ சார் சொல்லுவானே. நான் என்ன கேக்குறது, எப்பவுமே இந்த ரேஷன் கடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க கஸ்டமர், ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் தெரியும் இல்லையா, அத்தனை பேர் தான் அங்கே கொடுக்குறான். ஒரு 1000 பேர்னா 1000 பேருக்குள்ள பொருள் அங்கே வந்துருது இல்லையா. எப்போ போய் வாங்கினா, 1ஆம் தேதி வாங்கினா, 10ஆம் தேதி வாங்கினா, 30ஆம் தேதி வாங்கினா, அது இருக்கணும் இல்லையா நமக்கு. சார் 10ஆம் தேதி வந்துருங்க சார் நீங்கன்றான். அது எப்படி சார் வர முடியும், நமக்குள்ளது எப்போ ஒரு மாதத்துக்குள்ள தான் எப்போனாலும் வாங்கலாம் என்றால், இது எல்லாரும் சொல்ற ரேஷன் கடை எல்லாரும் சொல்றான். நான் என்ன பண்றேன், புது கவிதைக்காரங்க ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. எங்கள் ஊரில் 2-3 நியாய விலைக்கடைமா, ரேஷன் கடையா, எங்கள் ஊரில் 2-3 நியாய விலைக்கடை அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒரு வரி எழுதுனா, அப்படியா நியாயம் என்ன விலை அப்படின்னா, நியாய விலைக்கடை 2-3 நியாய விலைக்கடை அப்படியா நியாயம் என்ன விலை, உங்க ஊர்ல என்ன என்னடா விலை, உங்க ஊர் ரேஷன் எப்படிடா இருக்கின்ற மாதிரி, அப்படியா நியாயம் என்ன விலை அப்படின்னா. அதே மாதிரி ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது, எடை குறைவாக, எடை குறைவாக, பிறந்த குழந்தையை எடை குறைச்சுனா எடை குறைவா போட்டு பழக்கம், எடை குறைவாக. இதெல்லாம் வைத்தறிச்சில கொட்டிக்கிற பாட்டு இதெல்லாம் இல்லையா, அவளை போய் மாத்த முடியாது, அதுக்காக கவிதையில அவனை திட்டுறது. அந்த மாதிரி ரேஷன் கடை மாதிரி பெருமாள் என்ன பண்றார், எல்லாருக்கும் தான் குருவை தரணும்னு நினைக்கிறார். ஆனால் அவன் சொல்ற மாதிரி நேரத்துக்கு போல இல்ல, நம்ம பண்ற தப்பு இல்லையா, நம்ம பண்ற தப்பு. அது போல உனக்கு ஏன்பா குரு வரல, இதுதான் சொல்ற, ஏன் பெருமான் வரவில்லை குருவாக வரல, அல்லது குருவே ஏன் ஞான குருவாக வரல ஏன் என்றால், அதை சொல்றாரு பிரதி. முதல் விஷயம், குரு சொல்லுகின்ற வார்த்தைகளை அப்படியே கேட்டு அதுபோல் நடப்பது என்பது எல்லாருக்கும் முடியாது. இது கூட ஒரு புது கைதான் வரணும் சொன்னா, அறிவு அறிதறிது மானிடராய் பிறத்தல் அறிதுன்னு ஒரு தாய்மார் பாண்ட, அறிதறிது மானிடராய் பிறத்தல் அறிதுன்னு அவையார் பண்ணது, இது எண்ணறிய பிறவிதுன்னு யானை மானிட பிறவிதான் யாதினும் அறிதறிதுன்னு தாய்மார் பாண்ட சொன்னாரு. அது எழுதுறான், அறிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது என்றார்கள், அறிதறிது மானிடராய் இருத்தல் அறிது, இருத்தல் அறிது பிறத்தல் விட்டுறா பிறந்துடுறான், அதை என்ன கஷ்டம், நாங்க மனுஷன் பிறந்துடுறோமே, பிறப்பதுல என்ன கஷ்டம், பிறந்தாச்சு நம்ம,
ஆனால் மனுஷனா பிறந்தா மனுஷனா இருக்கணும் இல்லையா? மானிடராய் பிறத்த அறிவின் பாடக்கூடாதுங்க, மானிடராய் இருத்தல் அறிது, அறிந்து அறிந்து மானிடராய் இருத்தல் அறிதுன்னு. அதுபோல திருக்குறளை படிப்பதெல்லாம் எளிதுதான் நமக்கு. பொதுவா முதல்ல அரிதா இருந்தது, பரிமேல உரையெல்லாம் கொஞ்சம் அரிதா இருந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம், பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க புரியுது இல்லையா. எனவே அரிதறிது பரிமேலகர் உரை அரிதுன்னு சொல்லியிருந்தோம், இப்ப அரிதறிது இல்லை பரவாயில்ல கொஞ்சம் எளிதுதான், பரிமேல உரை எளிதா இருக்கு, திருக்குறள் எழுதிருப்பு கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறோம். இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சோம், அரிதறிது அந்த குரல் படி வாழ்வது அரிது, அவரை பின்பற்றுவது அரிது. ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சொல்றாரு ஈவன் எவ்வளவு சொல்றாரு, புறம் கூற கூடாது எல்லாம் நம்ம வழக்கமா செய்யறது இல்லையா. அடுத்தவன் படி சொல்லியே பழக்கப்பட்டோம், இனிமே பற்றி அந்த அதிகாரத்தை முடிச்ச உடனே எப்படி நிறுத்திட முடியும் என்றெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா. எனவே திருக்குறளை படிப்பது பரவாயில்ல, அதன்படி நிற்பது, நிற்பதுதான் கல்வின்னு அதுலேயே வருது இல்லையா. கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க, அதற்கு தக நிற்க, படித்தபடி நிற்கணும் இல்லையா, அதுதான் கல்வின்னு. அப்போ படிப்பது கூட எளிதா இருக்கலாம், நிற்பது அரிது. அதைத்தான் குருஞான சம்பந்தம் சொல்றார், அப்பா நீ அடியவனா இருக்கலாம், குரு வந்து உபதேசம் கூட செய்து விடலாம் உனக்கு, ஆனால் பக்குவம் இல்லை என்றால் உன்னால் அதுபடி நடக்க முடியாது. எனவே அது முதல்ல, அது முதல்ல ட்ரை பண்ணு. ஒருவேளை வந்து உபதேசம் செய்தால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அல்லவா என்று நீ அதை தியானம் பண்ணு. ஒருமையுடன், ஒருமையுடன் ஈசனருள் ஓங்கி என்றும் தூங்கல். அவரே அருமை, அருமை, அருமை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு அருமை போடல, ஒரு அருமை போடல. வள்ளுவராவது, வள்ளுவராவது அருமை உடைச்சென்று அசாவாக்கால், அருமை உடைத்து ஒரு அருமைதான் சொன்னார், அருமை உடைச்சென்று அசாவாமைனர். ஐயோ நம்மால முடியாதுன்னு நினைக்கிறார், அது அருமைனர். இவர் என்ன பண்ணார், அருமை அருமை அருமை, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மூணு சொன்னார் இல்லையா அவரும், அரிது அரிதுன்னு முதல்ல எதுப்பா இது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னார் இல்லையா, அருமைன்னு சொல்றான். முடியாத ஒரு விஷயம், ரொம்ப அரிய விஷயம் அதெல்லாம், சான்றோர்களாலே வர பின்பற்ற வேண்டிய நெறி. அதை சொல்றாருங்க, ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல்னார். தூங்குதல் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறாங்க, தூங்குதல் என்றால் இன்பமாக இருத்தல் அர்த்தம், அழுந்து இன்பமாக இருத்தல் அதான் தூங்கல். இப்ப நாம தூங்குறோம், சாதாரண தூங்குறோம், தூங்குகிற பொழுது இன்பமா துன்பமா நமக்கு தெரியாது, தூங்கிட்டு இருக்கிறோம், எழுந்த பின்னால் தான் நல்லா தூங்கணும்பா என்று நான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் பின்னால. முதல்ல தூக்கத்தில் நமக்கு தெரியாது, தூங்கிட்டோம், தூங்கி எழுந்த உடனே நல்ல தூக்கம் பாண்டிக்கு இஷ்டப்பில்லாம நான் தூங்கினேன் என்று அந்த இன்பத்தை அனுமானிக்கிறோம் இல்லையா. இது உலகை, உலகத்தில் இருக்கிற தூக்கம், பெருமானுடைய அருளினாலே தூங்குறோம் இல்லையா, அது தூங்குவது போல இருக்கும் ஆனா இன்பமா இருக்கும், இன்பம் தெரிந்து கொண்டே இருக்கும். தூங்கிய பின்னால் தெரிகிற இன்பம் இங்கே, ஆனா தூங்கிக்கு கொண்டு இருக்கிற பொழுதே இன்பம், அது எப்படி இருக்கும் பாருங்கன்ற, அது கற்பனை செய்து பார்த்துங்கன்ற, தூங்குற பொழுதே ஒரு இன்பம் வந்தால் எப்படி இருக்கும் அது போலன்ற. ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல், ஒரே நிலையிலே இருந்து மாறாமல், சிந்தை மாறாமல், ஏகாகிர சிந்தையிலே, சிந்தை மாறாமல் பெருமானுடைய அருளிலேயே இருந்து தூங்குதல், நித்தையிலே ஆழ்தல் அல்லது அனுபவத்திலே இருத்தல் இருக்கு இல்லையா, அது அருமை அருமை அருமை. காரணம், உலக வாழ்க்கையில் அந்த அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்பத்து அதாவது எட்டு வகையா சொல்லிட்டாங்க, நகை அழுகை இழிவரல் மருட்கை பெருமிதம் உவகை மகிழ்ச்சி எல்லாம், இது எல்லாம் மாறி மாறி நமக்கு வருது. மிக்சட் ஃபீலிங்ன்றாங்களே அந்த மாதிரி மாறி மாறி, ஒரு நாள்ல எத்தனை வகையான உணர்ச்சி நமக்கு, காலையில எழுப்புற பொழுதே கோபம் வருது, முதல்ல என்ன எழுப்பிட்டது உள்ள அப்படின்னு அதுவே கோபம், முதல்ல அதுவே முதல் கோபம். அப்புறம் காபி குடிக்கிற பொழுது கொஞ்சம் அது சமாதானம் ஆகும், எழுந்தவனே சரி காபி ரெடியா இருக்கா சரி சரி குடு. அப்ப ஒரு சீக்கிரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள காலையில எத்தனை உணர்ச்சி, அது ஆபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா கலைய பேரம் நடக்கும், எல்லாம் கலைய பேரம், எல்லா உணர்ச்சியும் அங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா. இவர் வேற வேலை கிடையாது, நம்ம வேலை வாங்குவாரு மனைவி கோச்சிக்குவாங்க, இவர் ஒழுங்கா எப்ப சொன்னாலும் சரியா செய்ய மாட்டேன் அந்த அவரு கோச்சிக்குவார், இப்படி பல உணர்ச்சி இருக்கு இல்லையா. அப்போ உலக வாழ்க்கையிலே ஒருமையா இருப்பது கஷ்டம், ஒரே நிலையிலே இருப்பது கஷ்டம், இதை கடந்தால்தான் ஒரே நிலை. ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கல், அருமை அருமை அருமைன்னாரு. எப்பொழுதுனார், பெருமை இடும்பு ஆங்காரம் கோபம் அபிமானம்
ஆசை வினை நீங்காத போதுதானே, இவையெல்லாம் நீங்காத போது அருமையினர். நீங்கிவிட்டால் எளிமை எளிமை எளிமைன்னு சொல்லணும், வேற ஒன்று. அவர் அருமை அருமை மூணு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் நீங்கி இது நீங்காத போது அருமை அருமை அருமைன்னர். நீங்கிவிட்டால் எளிமை எளிமை எளிமைன்னு அவர் சொல்லல, அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் நீங்காதுன்னு தெரியும், எனவே அருமைன்னு போட்டார். இல்லைன்னா எப்படி பாடியிருப்பாரு, இவெல்லாம் நீங்கினால் எளிமை எளிமைன்னு பாடியிருப்பார். இது நீங்க போறவர் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் நீங்காது, எனவே அது அருமை அருமை அருமைன்னு சொல்லிட்டார். இதை பார்த்துட்டாவது எல்லாம் நீங்க வேண்டும்வா, இந்த இதை பட்டியல் போடுறார், இதை பார்த்தாவது நீங்க வேண்டும் அல்லவனார். பெருமைன்னார், பெருமை என்றால் தற்பெருமைன்னு அர்த்தம். உன்னுடைய பெருமை மற்றவன் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. தற்பெருமை தற்புகழ்ச்சி கூடாதுன்ட்டார். சில இடங்களில் தற்புகழ்ச்சி குற்றமாக இடங்கள்னு இலக்கணத்தை சொல்றான். புலவர்கள் தன்னை போன பயோடேட்டா கேட்கறாங்க, வேலைக்காக விண்ணப்பிக்கிற பொழுது சிவி அல்லது ரெசியூம் எழுதுறோம், நம்ம பெருமையெல்லாம் சொல்லி ஆகணும், அங்க போனேன் இங்க வந்தேன் அதை படிச்சேன் இதை படிச்சுன்னு சொல்லணும், அங்கெல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் குற்றம் இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டுறா இல்லையா, அது தப்பு இல்லை. தற்பெருமை எப்ப பார்த்தாலும் பேசுவான் இல்லையா, அது கூடாது. இந்த தற்பெருமை என்ன, பெருமைன்னா தற்பெருமை பாராட்டுதல். இடும்பு இடும்புன்னு ஒரு வார்த்தை சொல்றாருங்க, அந்த காலத்துல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்திருக்குது இடும்பு என்ற வார்த்தை. இடும்பை நமக்கு இருக்குது, இடும்பை நமக்கு இருக்குது, இடும்பு என்ன, பிறரால் பிறரை எள்ளி உரைக்கிறது, எள்ளி உரைத்தல், எள்ளி நகையாடுதல், இழந்து பேசுதல், அதுதான் இடும்புனர். பிறரை எள்ளி உரைத்தல், ஏன்னா தன்னை பெரிதாக என்ற தன்னை பெருமையாக என்றவன் அடுத்த தாழ்வா சொல்வான். எனவே இடும்பு என்பது பிறரை எள்ளி உரைத்தல். ஆங்காரம் நமக்கு தெரியும், அகங்காரம் நமக்கு இருக்கிற அகங்காரம், அது எது, யான் என்ற அகங்காரம், யான் என்ற சிறுத்து, அதுதான் ஆங்காரம். அப்புறம் கோபம் வெகுளி தெரியும். அபிமானம் என்பதுதான் எனது என்ற பற்று, அபிமானம் என்றால் பற்று, எனது எல்லாம் என்னுடையது என்ற பற்று, எனது என்னும் பற்று. அப்புறம் ஆசை, பொருள்கள் மேல் செல்லும் அவா, பொருள்கள் மேல் செல்லும் அவா என்றார், அது ஆசை. வினை, நல்வினை தீவினை, நல்லனவும் தீவனமாக செய்கின்ற வினைகள் என்னும் இம்மலகாரியங்கள். இந்த மலகாரியங்கள், மலகாரியங்கள் என்று சொன்னால் ஆணவத்தினாலே வருவது இதெல்லாம். பெருமை, தன்னை பாராட்டி கொள்றது, அடுத்தவன் இகழ்ந்து சொல்றது, ஆங்காரம் வர்றது, அதான் யான் என்ற செருக்கு, கோபம், அபிமானம், எல்லா பொருள்களை ஒரு ஆசை, தன்னையே பெருந்து கொள்ளுதல், வினை நல்வினை தீவினை, இவையெல்லாம் ஆணவ மலத்தினாலே மலகாரியங்கள். இவையெல்லாம் மலகாரியங்கள், இதெல்லாம் நீங்க வேண்டும். நீங்கினால் முதல்வனுடைய திருவருள் வரும், திருவருள் வந்து அவனோடு ஒன்றாய் நின்று இன்பத்திலே அழுந்த முடியும், இல்லை என்றால் அழுந்த முடியாது. அப்போ ஆசைவினை நீங்காத போது ஓங்கி என்றும் தூங்கல் அருமை அருமை அருமை. ஈசனருளே ஒன்றி அவன் ஆனந்தத்திலே அழுந்துதல் என்பது முடியாது. இதையெல்லாம் விட்டுவிட்டால், ஆணவ மலத்தை நாம் நீங்கிவிட்டால், ஆணவம் கண்மம் மாயை, அந்த ஆணவம் என்பது யான் எனது நீங்க வர்றது, அந்த பெருமையை சொல்லலாம், இடும்பு அதை சொல்லலாம், ஆங்காரம் சொல்லலாம், கோபம் சொல்லலாம், இதெல்லாம் ஆணவத்தினாலே வருகின்ற ஒன்று. அபிமானம் என்பது இருக்கு இல்லையா, பொருள்கள் மேல் உள்ள பற்று, அது மாயாகாரியம், மாயை, மாயினாலே வருவது. நல்லெண்ண தீயனை என்றால் அது கண்மம், வினை செயல், ஆசைப்படுதல், நல்வினை தீவினை செய்தல், அது கண்மம். எனவே ஆணவம் கண்மம் மாயையினுடைய காரியங்கள் நீங்காத பொழுது உங்களுக்கு பெருமானுடைய அருள் கிடைப்பது அரிது. அப்படி உபதேசம் செய்தால் ஒருமையிலே நிற்பதும் முடியாது என்றுதான் இந்த பாட்டில் சொன்னார். அல்ல, இந்த பாட்டு மூலமாக 26 பக்கத்தில் அப்பா விளக்குறாங்க, முதல்வன் எல்லாருக்கும் ஆசான் மூர்த்தியாய் வந்து அருள் செய்யாது, சிலருக்கு மட்டுமே அருள் செய்வது என்ன என்று வினாவிற்கு விடையாக, எரிகுழுவார் ஈரவிரங்கன் அது பற்றாமை எறிந்து கொழுவாமை போல, பரிபாகமில்லாதார்க்கு ஞானத்தை உணர்த்திய வழியும் உணரமாட்டாமையால் அவருக்கு முதல்வன் ஆசான் மூர்த்தியாய் வந்து அருள் செய்திலன். எல்லாருக்கும் அருள் செய்கிற, எனக்கு ஏன் செய்யலை, எனக்கு ஏன் செய்யலன்னு கேட்டார். சிலருக்குத்தானே அருள்கிறான், எனக்கேன் செய்யவில்லை என்று சொன்னால், வாங்குகிற பொருளை நல்ல பொருளாக தான் வாங்குவாங்க. அந்த காலத்தில் விறகுதான் வாங்கி எரிச்சாங்க. விறகு வாங்குற பொழுது எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் விறகுலாம் வாங்கி இருந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு, ஏன் நம்ம அமர்நாத் வயசுலன்னு சொல்றேன், அதுக்கு முன்னே அதுல இருந்தே நான் இப்ப அமராதா படிக்கிறார்,
நான் இன்னும் எட்டாவது ஏழாவது படிக்கிறதுனே விறகு இப்படி கையில பிடிச்சு எடுத்தாரோ, இப்படி பிடிச்சி எடுத்தாரோ. அம்மா சொல்லியிருப்போம், டேய் காஞ்ச விறகா வாங்கு, காஞ்ச விறகா வாங்கு, ஈர விறகு வாங்காது. எனக்கு என்னன்னு புரியாது, தொட்டு பார்த்தா ஈரமா இருக்குதா அது என்ன தெரியும், தொட்டா தெரியாது. விறகுன்னா ஒன்னாதான் இருக்கு, எனக்கு ஒன்னாதான் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், சின்ன பையனா போறதுனால ஈர விறகா எடுத்து போட்டுருவான். ஈர விறகு போட்டா என்ன ஒரு பலன் சொன்னா, வெயிட் அதிகமா இருக்கும். 10 கிலோவுக்கு அவன் 8 கிலோ போட்டா ஒரு 10 கிலோ ஆயிடும். அதுவன் ஈர விறகு வீட்டை திட்டுவாங்க, வைத்தா ஒரே புகையா வரும். என்னடாடி ஈர விறகு வாங்கிட்டு வாங்கிட்டு திட்டே திட்டு வாங்கிட்டு தான் இருந்தேன். அவங்க அம்மா வந்து அந்த காலத்துல புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஊது கூட அதை வச்சு ஊதி பத்த வைப்பாங்க. ஈர விறகு வாங்கி யாராவது தெரிப்பார்களான்னு கேட்கிறாரு குருஞான சம்பந்தர். ஏன்னா இடும்பு ஆங்காரம் கோபம்லாம் இருக்குது, இதெல்லாம் ஈர விறகு போல, இது எவ்வளவுதான் பத்த வச்சாலும் பத்தாதுப்பா, கொஞ்சம் காய வேண்டும், எனவே காய்ந்து என்று காய்ந்த விறகா இருக்க வேண்டும். காய்ந்த விறகுகளுக்குத்தான் அங்கே உபதேசம் செய்ய முடியும், ஈர விறகுக்கு செய்ய முடியாதுன்னு நயமா சொல்ற. பக்குவம் ஆன்மாக்களுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு சொல்ல முடியாது. ஆகமங்களை சொன்ன பொழுது உமையம்மையே கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தாங்களாம், இவருக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிறாரு, கொஞ்சம் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. அது போல அந்த அம்மாவுக்கே ஒரு ஹயர் வந்ததுன்னு சொன்ன, நாமெல்லாம் எங்க பக்குவப்படுறது. எனவே பக்குவ ஆன்மாக்களுக்குத்தான் பெறுவான் குருவாக வந்து அருள்வான் என்பதுதான். அந்த பக்குவம் பெறுவதற்கு தான் என்ன சொன்னா, இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். இதெல்லாம் இப்ப திருக்குறள் படிக்கிறோம், இப்ப எல்லாமே பாரு, பெருமை என்று படிக்கிறோம். இடும்பு எள்ளி நகையாடக்கூடாது, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சின்னு சொல்லுவார் வள்ளுவர் சொல்றார். தற்பெருமை கூடாதுன்னு அவர் சொல்றார் பார்க்கும், எனது என்று செருக்கு கூடாது, யான் எனது என்று செருக்கே சொல்றார் அது கூடாதுன்ற. ஆசைக்கு சொல்றார் இல்லையா, அவா அவா அறுத்தல், அவா அறுக்காது அறுத்தல் முதல்ல ஆசைக்கு சொல்ற. இணை தீவினை படிச்சோம், தீவினை கூடாது என்று படிச்சோம், நல்வினை செய்ய வேண்டும் படிக்கும், இதெல்லாம் அரண் வலியுறுத்தல் படிக்கும், எல்லாம் அறநூல்கள். அறநூல்களின் படி நீங்கள் நடந்தால் அது உங்களை ஞானத்துக்கு கொண்டு போகும். அறவழியிலே சென்றால் பின்னாலே தவ வழி, தவவழியினுடைய முடிவுதான் உங்களுக்கு ஞானம். ஞானம் கிடைக்கின்ற பக்குவம் வந்தால் ஞான குரு வந்து உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார், உபதேசத்தை தருவார் என்றுதான் இந்த பாட்டுல சொல்லுகிறார். பொறுமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கள். அந்த வள்ளலார் பாட்டு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, பொறுமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்னர், பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்னர். கண்ணதாசன் ரொம்ப அழகா பாடினார், கோயில்ல போய் வழிபாடு செய்கின்ற அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னர். அங்கொரு கண்ணுன்னா சன்னிதியில் ஒரு கண்ணு வைக்கிறான், அம்பாளுக்கு என்ன மாதிரி பட்டு சாத்திருக்காங்க, என்ன மாதிரி மயிலாப்பூர் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். நீங்க மயிலாப்பூர்ல கபாலீஸ்வர் கோயில்ல கற்பகாம்பாளுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, 1000 பொற்காசுகளை தேர்த்தாங்க, எல்லார்கிட்டையும் வாங்கிதான், எல்லார்கிட்டையும் வாங்கி எப்படியோ என்னன்னு கொடுங்க சொல்லி 1000 பொற்காசு அப்படியே ஒரு பெரிய மாலையா போட்டிருக்காங்க. அது இருக்கும் பார்த்தா தெரியும், அது விசேஷ நாட்கள் போடுவாங்க. அன்றைக்கு போறாங்க நம்ம பெண்கள் எல்லாம் போறாங்க பாருங்க, என்ன பண்ணுவாங்க, அம்மாவை பார்க்கவே மாட்டாங்க, அப்பாவை பார்க்காம என்னமா போட்டிருக்காங்க, 1000 பொற்காசு நீ பாரு என்ன அழகா இருக்கு, காசி மாலை என்ன அழகா போட்டிருக்காங்க என்ன, அதைத்தான் பேசுவாங்களே தவிர அம்பாவை பார்க்க மாட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு கண்ணதாசன், அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை, ஒருமையுடன் நினைக்க வேண்டும் அல்லவா என்று. ஒருமையுடன் ஈசன் அருள் ஓங்கி என்றும் தூங்கள், அருமை அருமை அருமை. பெருமை இடும்பு ஆங்காரம் கோபம் அபிமானம் ஆசை வினை நீங்காத போருதானே என்று 11வது பாடல் முடிகின்றது. இன்றைக்கு 10, 11 இரண்டு பாடலை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த பாடலை நாம் நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு மாலை நாம் சந்தித்து சிந்திக்கலாம் என்று நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன்.